ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 1-2 வயசு குழந்தைகள் சைஸ்க்குள்ள ஒரு சின்ன ஃப்ராக் தைக்க போகிறோம். கட்டிங், இது வந்து கட்டிங் வீடியோ, ஸோ கட்டிங் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 வயசு இல்லைன்னா 1-2 வயசு குழந்தைகளுக்குள்ள சைஸ்க்குள்ள கட் பண்ண போகிறேன். நீங்கள் இதே பேட்டர்னில் உங்கள் குழந்தைகளுடைய மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பெரிய சைஸ் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான, உங்கள் ஏஜுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த கிளாத் எடுத்துக்கேன். இது வந்து மேலே டாப்புக்கு கொடுப்பேன், அது கீழே வந்து இந்த கிளாத் கொடுக்க போகிறேன். ஏச்சும் இந்த ரெட் இருக்குது, ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளாத்துக்குள்ள லைனிங் வந்து இது ஏச்சுன்னா இந்த கிளாத்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது தைக்க போச்சில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளாக் கலர் வந்து இதுக்குள்ளே லைனிங் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு சிம்பிளான ஃப்ராக், ஆனால் பார்க்கறதுக்கு இந்த ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். நான் வந்து பெரிய ஃப்ராக் அப்படி தைக்காமல் ஒரு பேட்டர்னுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ராக்கு இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுடைய மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு கட் பண்ணலாம். இந்த டிசைனை இந்த மாதிரி நான் மேலே பக்கம் வச்சு இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் இந்த மாதிரி தனித்தனியாக தான் கட் பண்ணுவேன். இப்போ நம்ம மேலே உள்ள டாப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். கிளாத்தெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி, ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு வந்து ஒரு 2 இன்ச் எடுக்கலாம் குட்டி குழந்தைகளுக்கு. ஸோ ஒரு 2 இன்ச் அதோடைய டெப்த்து வந்து நம்ம டெப்த்தும் ஒரு 2 இன்ச் எடுக்கலாம். இந்த மாதிரி இதை, ஸோ இங்கே நெக்கு வந்து நீங்கள் வேணுங்கிற ஷேப் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ. ஸோ சம் ஏதாவது ஒரு டிசைன்னாலும் கொடுத்துக்கலாம், சம்திங் இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர் நீங்கள் 2 எடுங்க, 2 எடுத்தால் ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணி போக நம்மளுக்கு ஒரு 1.5 ஷோல்டர் வரும். ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 4 இன்ச் ஆர்ம் ஹோல் எடுக்கலாம். இது வந்து செஸ்ட் போர்ஷன். ஸோ டோட்டல் நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து அதோடைய 1/4 வந்து நம்ம இங்கே எடுக்கணும். ஸோ டோட்டல் செஸ்டோடைய மெஷர்மெண்ட் வந்து 20, அதனால் 20க்குள்ள 1/4 வந்து இந்த மாதிரி நான் 5 எடுக்க போகிறேன். அப்புறம் 1/2 இன்ச் வேணால் நம்ம ஸ்டிச்சுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம ஒரு கர்வ் கொடுத்தாச்சு. டாப்போடைய லென்த் வந்து நம்ம ஒரு 8 இன்ச் எடுக்க போகிறோம். மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சுக்கு போகும், அதனால ஒரு 8.5. இங்கே இதோடைய சைஸ் ஒரு 7 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை மார்க் பண்ணிக்கிட்டோம். ஒரு 6.5. ஸோ இதை இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. இதன் நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்றைக்குமே மெஷர்மெண்ட் எடுக்கச்சில கொஞ்சம் லூஸாகவே எடுக்கணும். ஏன்னா லூஸாக இருந்தால் கூட நம்ம அதை டைட்டாக்கிக்கிடலாம், மற்றபடிக்கு டைட் ஆகிட்டுனா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மெஷர்மெண்ட் எப்பவுமே இந்த மாதிரி நம்ம மேலே உள்ள டாப்பில் இதை கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இதே வச்சு நம்ம லைனிங் கிளாத்தையும் இதுக்குள்ள பேக் போர்ஷன் இப்போ நம்ம கட் பண்ணலாம் இந்த கிளாத்தை வச்சு. ஸோ பேக் போர்ஷன் நம்ம இதே மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி கிளாத் எடுத்து, தேவைப்பட்டால் நம்ம நெக் இதோட கொஞ்சம் சின்னதாகவும்
ஸோ இதை மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நெக்கு மட்டும் இதை நம்ம பின்னாடி கொஞ்சோண்டு கட் பண்ணி ஹூக் மாதிரி வைப்போம். ஸோ இதை இதை மாதிரி எடுத்து நெக்கு வந்து அதோட கொஞ்சம் சின்ன நெக்கானா கட் பண்ண போகிறேன். இதோட கொஞ்சம் சின்ன நெக்காக கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண போச்சில் வந்து இங்கே கொஞ்சம் இப்படி கட் பண்ணிவிட்டு அங்கே பட்டன்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக் போர்ஷன், இது வந்து அதோடைய ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ இதே மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம இதோடைய லைனிங் கிளாத்து இந்த பிளாக் கலர் இந்த லைனிங் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கிளாத்தை வச்சு, இல்லை நீங்கள் என்ன வேணால் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கூட, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸும் கிடச்சிக்கிடும். இதே மாதிரி நம்ம பாருங்கள் இந்த லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டும் பேக்குக்கு டாப்புக்கு நம்ம இந்த மாதிரி லைனிங் கிளாத் கட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம இந்த கிளாத்துக்குள்ளே கீழே ஃபில்ஸ் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பாருங்கள் இது வந்து நம்ம வேஸ்ட் போர்ஷன். ஸோ வேஸ்ட் போர்ஷன் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சு போயிடும். ஸ்டிச் போனப்போ நம்மளுக்கு ஒரு ஏற்கனவே இந்த வெஸ்ட் போர்ஷன்லாம் நம்ம ரொம்ப லூஸ் ஒரு ரொம்ப டைட்டாலாம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே தான் வைக்கணும். ஸோ அதனால் அந்த வேஸ்ட் போர்ஷன் வந்து நான் கரெக்டாக 12 வரும். ஸோ 12 இது 12ங்க போச்சு, வேஸ்ட் போர்ஷன் நமக்குள்ளது 24 இன்ச் வருது. ஸோ அதுக்கு தகுந்தால தான் நம்ம இந்த கீழே உள்ள இந்த பாட்டையும் கட் பண்ணணும். ஸோ வேஸ்ட் போர்ஷன் நம்மளுக்கு 24னா அதோட நீங்கள் டபுள், இப்போ 24னா 48 ஒரு 60 இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 60 இன்ச் விட்த்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணலாம். இது வந்து நான் சும்மா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா 60 இன்ச் விட்த்து நான் இந்த மாதிரி விரித்து போட முடியாது, அதனால் இந்த மாதிரி இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா அப்படி கட் பண்ணதுக்கு. ஸோ லென்த் வந்து நம்ம இதில் ஒரு 13 லென்த் எடுக்க போகிறோம். கொஞ்சம் மேலே ஸ்டிச்சுக்கு போயிடும், கொஞ்சம் கீழே ஃபோல்டுக்கு வரும். ஸோ அதனால் நம்ம இது வந்து ஒரு முட்டை அளவுக்குள்ள ஃப்ராக்கு தான், இந்த மாதிரி 13 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்றைக்குமே அந்த வேஸ்ட் போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அதோட நீங்கள் ஒரு கொஞ்சம் டபுள் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு சுருப்பு அதிகமாக வரும், இல்லை நீங்கள் டபுள் எடுத்தால் கொஞ்சம் குறையாக வரும், அதோட கொஞ்சம் கூட எடுத்தால். இப்போ நான் வந்து இது வந்து 24 வருது, டபுள் வந்து 48 வரும், நான் ஒரு 60 இன்ச் விட்த் எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் இவ்வளோ சுருக்கு வைக்கீங்களோ அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இது வந்து 10 இருக்குது. ஸோ இதை வந்து நான் எத்தனை 10, 20, 30, 40 இது 40 இன்ச் வருது. இன்னொரு 20 இன்ச் நான் இந்த கீழே உள்ள போர்ஷன்லேருந்து கட் பண்ணுவேன் இந்த மாதிரி. இந்த மாதிரி அப்படி சுருப்பு வச்சு தைக்கிற ஃப்ராக்குக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்க தேவை உள்ள மெஷர்மெண்ட் வந்து அந்த ஹிப் போர்ஷனும் லென்த்தும் தான். ஸோ ஹிப் போர்ஷன் வந்து நம்ம இப்படி தான் மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்றும் இல்லை, இது நம்ம சுருப்பு வைக்க போர்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் இதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹைட்டை பார்க்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்ட் வந்து நான் இந்த போர்ஷன்லேயும் இன்னொரு பார்ட் கட் பண்ணேன். நீங்கள் எவ்வளோ சுருப்பு வைக்கீங்களோ அவ்வளோ பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும். நான் இதே மெஷர்மெண்ட்டில் பாருங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கத இன்னொரு பார்ட்டையும் இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி வச்சு டோட்டலாக நான் இந்த மாதிரி இந்த ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி தான் இதுக்கு சுருப்பு கொடுப்பேன். நம்ம கீழே இந்த ஃப்ராக் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் பண்ணதுக்காக இந்த கிளாத்லேயே இந்த இங்கே பாருங்கள் இந்த கிளாத்லேயே நான் ஒரு சின்ன பட்டி டைப் கீழே ஒரு சின்ன பட்டி டைப் கட் பண்ணி இப்படி கொடுக்க போகிறேன். ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து இப்படி சின்ன பட்டி டைப் கொடுத்தாச்சுன்னா
பார்க்கறதுக்கு இந்த ஃப்ராக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ஒரு 1 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சில் இந்த பட்டி கட் பண்ணும். ஒரு 2 இன்ச்சில் கட் பண்ணியாச்சுனா தான் மடக்கி போகும், நம்மளுக்கு இங்கே ஒரு 1 இன்ச் பட்டி வரும். ஸோ இதையும் இந்த லென்த்தில், இந்த எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்தில் இந்த டாப்புக்குள்ளே இந்த கிளாத்தையும் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை கீழே கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கிளாத்தை இது கீழே இப்படி கொடுக்கறதுக்கு, கீழே நீங்கள் தேவைப்பட்ட பிளாக் கலருக்குள்ள சாட்டன் ரிப்பனோ வேறு லேஸ் கூட கொடுத்துக்கிடலாம். ஆனாலும் இந்த கிளாத் இந்த மாதிரி கொடுத்தா பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மேலே இதுவும் மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கட்டிங் ஆகிட்டு, இப்போ நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காணிக்க இது எந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இது ஸ்டிச்சிங் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இதோடைய டாப் போர்ஷன், இது வந்து அதோடைய லைனிங். அதுக்கு பிறகு கீழே வந்து இதுக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குது, நான் சும்மா உங்ககிட்ட லே அவுட் பண்ணி காணிக்கிறேன் இது எந்த மாதிரி வரும்னு. இல்லை பாருங்கள் இந்த ஃப்ராக்கில் இந்த போர்ஷன் வந்து இது இந்த மாதிரி இப்படி சுருப்பாக குட்டி குட்டி சுருப்பாக நம்ம எப்படி கொடுக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி சுருப்பு வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி சுருப்பு வரும் இந்த ஃப்ராக் இப்படி. அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவ் பண்ணதுக்காக நம்ம இந்த பட்டி, இதுக்கு மேலே உள்ள இந்த பட்டியை நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கூட இந்த மாதிரி வச்சு ஒரு 1 இன்ச்சு இதுக்கு ரொம்ப இல்லை, இந்த ஒரு 1 இன்ச்சு கேப்பில் நம்ம இந்த பட்டி அப்படி கீழே ஃபுல்லாக கொடுப்போம். இப்படி ஃபுல்லாக கீழே வரும். ஸோ இந்த ஃப்ராக் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும், தேவைப்பட்ட இது ஒரு சோலி டைப்பு கூட இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி, இதுக்கு நம்ம வேறு எந்த டிசைனும் அந்த மாதிரி பண்ணாண்டாச்சுன்னா மேலே பார்க்கறதுக்கு நிறைய இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கீழே இது மாதிரி கொடுக்கச்சுனா கொஞ்சம் இது ஹெவியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பட்டியை நம்ம கீழே கொடுத்துருவோம். ஸோ இது வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். இது சிம்பிள் காட்டன் ஃப்ராக் மாதிரி இல்லை, இது ஒரு ஃபேன்சியான ஃப்ராக், நம்ம எங்கேயுமே வெளியில் போடணாலுமே இந்த மாதிரி போட்டு போகலாம். இதுக்கு ரொம்ப கிளாத்லாம் தேவைப்படாது, ஒரு சின்ன குழந்தைகளுக்கு இது வந்து ஒரு 1/2 மீட்டர் கிளாத் இருந்தாலே போதும். நம்ம இப்போ 1/2 மீட்டர் இந்த மாதிரிலாம் வாங்க முடியாது, ஒரு 1/2 மீட்டர் இருந்தால் போதும். இது வந்து நம்ம ஒரு மீட்டர். ஸோ நம்மளுக்கு இது டிபெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ சுருப்பு எவ்வளோ துணி எடுத்துருக்கு எவ்வளோ சுருப்பு வைக்கணுமோ அதுக்கு தகுந்தாலும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கீழே வந்து இந்த லேஸ் இதுதான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, கீழே நீங்கள் தேவைப்பட்டால் லேஸ் கூட கொடுக்கலனால இதே கிளாத் நம்ம கீழே கொடுக்க போச்சுல பார்க்கறதுக்கு இது கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வெறும் கட்டிங் வீடியோ தான், ஏன்னா இப்போவுமே நான் இது ஸ்டிச்சிங் வீடியோ ஸ்டிச்சிங்கும் கட்டிங் ஒரே வீடியோவில் போட்டால் அது ரொம்ப லெந்தியாக ஆயிடுது. ஸோ பார்க்க போர் அடிக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, அதனால் வந்து நான் வந்து இது கட்டிங் வீடியோ. ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இந்த தேர்ஸ்டே இல்லைன்னா ஃப்ரைடே அப்டேட் பண்ணிடுவேன் இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ. ஸோ ஹோப்ஸோ உங்களுக்கு இந்த கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பான ஃப்ராக்ஸ் தேவையோ ஸோ அது கூட நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டர்ன்ஸை கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ, டேக் கேர். இதோடைய கட்டிங் வீடியோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, டேக் கேர், பாய்.